ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் வந்து ஷிப்பு வந்து வந்திருக்கு, அதாவது கப்பல் வந்து வந்திருக்கு. ஸோ கப்பலை வந்து பார்க்குறதுக்கு வந்து பொதுமக்களை வந்து பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. சரி, இன்றைக்கி போய் கப்பலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நானும் பாப்பா வந்து ரொம்ப சூப்பராக க்யூட்டாக வந்து கிளம்பியாச்சு. எங்கள் தங்கச்சி கூட வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். நான் பிறந்ததுலேருந்தே தூத்துக்குள்ள தான் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து கப்பலை பார்த்ததே இல்லை, நான் ஹார்பருக்கு போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஹார்பருக்கு வந்து உள்ளே வந்து போகிறேன். ஹார்பருக்குள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்தாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது காத்தாடியோட ரெக்கை எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து இம்போர்ட்டு தான், நம்மளுக்கு இந்த ரெக்கை வந்து இம்போர்ட்டு தான் ஆகுதுன்னு நினைக்கேன். நான் நிறைய ரெக்கைகளை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே வந்து அந்த வெள்ளக்குள்ளெல்லாம் குழாய் மாதிரி இருக்கிறது வந்து அது கன்வேர் பெல்ட் மூலிமா வந்து நிலக்கரி வந்து அது மூலிமா வந்து பாஸ் ஆகுது. அதாவது நிலக்கரி வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அங்கேருந்து வந்து கப்பலில் வருது. அந்த நிலக்கரி வந்து இது மூலியமாக வந்து இண்டஸ்ட்ரிகளுக்கும் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலக்கரி வந்து கார்கோ எங்கே வந்து சேமித்து வைப்பாங்களோ அந்த இடத்துலேருந்து லாரி மூலியமாக வந்து வெளியே ஏற்றிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க, ஏகப்பட்ட கூட்டம். ஸோ எதனால் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கப்பலோட்டிய தமிழன் வாவுசி அவர்களோட பிறந்த நாள். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து அலோவ் பண்ணாங்க கப்பலை வந்து பார்க்குறதுக்கு. அதனால் சரியான க்ரௌடு, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துருக்கும். நிறைய ரோடு, எல்லா ரோட்டுக்குலேயும் போனாலுமே வந்து கப்பலை பார்க்கலாம், அவ்வளோ டிவிஷன் டிவிஷனாக ரோடு. நாங்கள் வந்து சரி நம்ம லாஸ்ட்டில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் லாஸ்ட் வர போகணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வர பேய்கிட்டு இருக்கோம். நீங்களும் தூத்துக்குள்ளே இருக்கீங்க, நான் இது வரைக்கும் கப்பலே பார்த்ததில்ல அப்படின்னா, நீங்கள் வாவுசி அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் உள்ளே வரலாம். அன்னைக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு. ஸோ அன்னைக்கு வரலாம். அந்த கப்பலுக்கு வருது டெனிஸ். செம்மையா இருக்குல்ல. இந்த சாமான் கொண்டு வர இதெல்லாம் கார்கோ கப்பல், சாமான் ஏத்துறதுதான். அந்த மண்ணை இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரியை வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய லாரியிலேருந்து நிலக்கரியை வந்து வெளியே வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தண்ணி தெளிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரி வந்து ஹீட்டு. ஸோ உரசிருச்சு அப்படின்னா தீ பிடிச்சிடக்கூடாது. அந்த காரணத்துக்காண்டி தண்ணியை தெளித்து அப்பப்போ வந்து அதை வந்து ஈரப்பதமாகவும் ஆக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெல்ட்டு, அது மூலியமாக தான் வந்து அந்த கன்வேயர் பெல்ட் மூலியமாக அது மூலியமாக அள்ளி கொட்டுது, அது மூலியமாக லாரிக்கு வருது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த கப்பலில் வந்து நிலக்கரி வந்து இம்போர்ட் ஆச்சு, இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஜல்லி பாறை எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இம்போர்ட்டும் நடக்குது, எக்ஸ்போர்ட்டும் நடக்குது. இங்கே வந்து இந்த பெல்ட் மூலியமாக வந்து அள்ளி உள்ளே கொட்டுறாங்க. இதுதான் வந்து லாஸ்ட் பிளேஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம போக முடியாது. நேவி ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருந்தாங்க. ஏன்னா வந்து மக்கள் வந்து இந்த கடலில் வந்து ஆழம் வந்து ரொம்ப அதிகம், டெப்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கரையோரம் பெயரக்கூடாது, செல்ஃபி எடுக்க அது இதுன்ட்டு வந்து அந்த சைடு இந்த சைடுன்னு பெயரக்கூடாது சொல்லிட்டு அதுக்கு வந்து நேவி ஆஃபீஸர் வந்து இருந்தாங்க. ஸோ அங்கிட்டு போகாதீங்க இங்கிட்டு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு. எல்லா ஷிப்லேயும் வந்து இந்தியன் ஃப்ளாக் வந்து மேலே வந்து தொங்குது. ரொம்ப சூப்பராக பறந்துக்கிட்டு இருக்கு, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நான் உள்ளே வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட ஷிப்பு இருந்தது. ஏகப்பட்ட ஷிப்பும் வந்து கார்கோ வந்து ஒன்று அள்ளிக்கிட்டு இருக்கு, இல்லைனா வந்து இறக்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இதே மாதிரி அந்த சைடும் கடலுக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க, அங்கே வந்து அலோட் கிடையாது. அது கன்வேர் பெல்ட் மூலியமாக வந்து அங்கே இருக்கிற கார்கோ வந்து பாஸ் ஆகுது. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற ஷிப் வந்து கொஞ்சம் வந்து மேலாப்பில் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஷிப்பு பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற நிலக்கரியை வந்து அள்ளிக்கிட்டு இருக்காங்க. எப்போ வந்து கூட்ஸ் வந்து அதிகமாக வெயிட் இறங்குதோ அப்போ வந்து அதோட அந்த ஷிப்பு வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினாப்பில் வந்து தெரியும். நான் இந்த பக்கம் உள்ள ஷிப்பை வந்து காட்டுறேன். அந்த ஷிப்பு வந்து எவ்வளோ தூரம் வந்து இறங்கியிருக்குன்னா அது வந்து லோடோடு நிற்குது. அந்த ஷிப் வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. இந்த ஷிப்பு தான் அந்த ரெட் கலர் லைன்
மீன் வந்து உள்ள எவ்வளவுக்குள்ள இறங்கி இருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த ஷிப் வந்து லோடோட நிக்குது. அப்புறம் அதுல 1, 2, 3, 4, 5 எழுதிருக்காங்களா, அது வந்து எவ்வளவு ஆழம் வந்து கீழே இருக்கு அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்றதுதான் வந்து அந்த நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா கீழே ஒரு பிளாக் இருக்கு, மஞ்சள் கலர்ல ஒரு பிளாக் தொங்குது பாருங்க. அதுக்கப்புறம் நேரம் அப்படியே மேல பார்த்தோம்னா மேல வந்து நம்ம தேசிய கொடி வந்து தொங்குது. இதுதான் வந்து எல்லா கப்பல்லையும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து யாராவது வந்து நீங்கள் ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எதனால் வந்து மேலே நம்ம தேசிய கொடி இருக்குது, அப்புறம் கீழே வந்து இன்னும் வேறு நாட்டோட தேசிய கொடி இருக்குது அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு அதுக்கான ரீசன் தெரில. எல்லா ஷிப்லேயும் நம்ம மேலே வந்து நம்மளோட தேசிய கொடியும் கீழே வந்து வேறு நாட்டோட தேசிய கொடியும் இருக்குது. அப்புறம் எல்லா ஷிப்லேயும் வந்து நிறைய ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து பார்த்தோம். இந்த ஷிப்லேயும் வந்து நிறைய ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து உள்ளே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து இது சூப்பர் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கப்பலில் வந்தோம். இந்த கப்பல் வந்து உள்ளே பார்க்க குடோன் மாதிரி இருக்குது. இதில் என்ன கார்கோ வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை. இந்த இடத்துல வந்து விண்ட் மில்லுக்கு தேவையான ரெக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு லாரிலையும் வந்து நின்றுச்சு. இது வந்து வெளியே போகுதா இல்லை வந்து உள்ளே வரப்போகுதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனால் நிறைய இது வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்த கேப்பில் வந்து இந்த சைடு ஒரு கப்பலில் மட்டும் உள்ளே பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அது இந்த சூப்பர் பாஸ்ட் கப்பல் தான். நல்ல வேலையாக போச்சு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இந்த இடத்துக்கு வந்தோம். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் வந்து கப்பலை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே கூட்டமாக இருக்குது, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் கிடச்சிது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து உள்ளே வந்து கப்பலை பார்க்குறக்கு வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளோட பாய்ஸ் பற்றி தெரியாதா, தூத்துக்குடி பாய்ஸ் எல்லாருமே உள்ளே போயிட்டு வந்து ரொம்ப கத்தி இருந்திருக்காங்க கப்பலை பார்க்கையும். உடனே அதுக்கப்புறம் வந்து உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் வெளியே நின்று ரொம்ப நேரமாக வந்து அலோவ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் வந்து உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. நாங்கள் போனது வந்து கரெக்டாக ஒரு 12 மணி அந்த மாதிரி டைமு. சரியான வெயில், எல்லாருமே அந்த வெயிலில் தான் பார்த்தாங்க. சில்ட்ரன்ஸை கூட்டு வந்திருந்தாங்க. நீங்கள் கீழே வந்து காலுக்கு கீழே நிழலை பாருங்கள், காலுக்கு கீழே இருக்குது. ஐ திங்க் வந்து ஒரு 1 மணி தான் இருக்கும். சரியான வெயில், வெயிலோட தாக்கத்தை வந்து தாங்கவே முடியல. எல்லாருமே நிழல பார்த்து தான் பெய்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த கப்பலுக்கு முன்னாடி சில பார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறக்கே வந்து எவ்வளோ பெரிய சங்கிலி, நான் கையிட்டு பார்க்க என் கையை விட பெருசாக இருக்குது அந்த சங்கிலி. தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியுது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே உருண்டை உருண்டையாக இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரில. இது வந்து நங்கூரம்னு நினைக்கிறேன். நங்கூரமும் பெருசாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னது இந்த மாதிரி நிறைய வந்து முன்னாடி எடுத்து போட்டிருந்தாங்க, கொஞ்சம் தூர் பிடிச்சி அந்த மாதிரி இருந்தது. இது என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து சூப்பர் பாஸ்ட் கப்பலுக்கு முன்னாடி வந்து ஒரு கப்பல் நின்றுட்டு இருந்தது. அந்த கப்பலில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து நிலக்கரி வந்து இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து எடுத்து காட்டுறேன், எப்படி வந்து அந்த பெல்ட் மூலியமா உள்ளிருந்து நிலக்கரியை அள்ளி வெளியே வந்து கொட்டுறாங்கன்னு காட்டுறேன். இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு தெரியுது, அது பார்க்க ரொம்ப குட்டியாக தெரியுது. உங்களுக்கு பார்க்குறக்கு ஏதோ குட்டியாக அள்ளி கொட்டுதுன்னு சொல்லி, ஆனால் கிடையவே கிடையாது. அது ரொம்ப பெருசாக இருக்குது அந்த இது வந்து பார்க்குறதுக்கு. அது மூலியமாக அப்படி கவ்விட்டு வந்து அழகாக அள்ளி போடுது. இதில் வந்து 3 இது அள்ளி போட்டுச்சுன்னா ஒரு லாரி நிறைஞ்சிரும், அப்போ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெருசாக இருக்கும் சொல்லி. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்குறக்கு வந்து ஏதோ குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி, குட்டி பெல்ட் மாதிரி தெரியுது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அதோட வந்து அது எவ்வளோ பெருசாகவும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் சொல்லி. நான் இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிய பெல்ட் மூலியமா அள்ளி இது கொட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அடுத்து இந்த கப்பல் வந்து கொஞ்சம் தரையை ஒட்டி தான் இருக்குது, தரை தட்டி நிற்கிற மாதிரி தான் நிற்குது. இதில் தான் வந்து அந்த நங்கூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிவப்பு கலர் ஸ்கொயரில் இருக்கிற தான் நங்கூரம் வந்து கீழே இறங்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அது வந்து கன்ஃபார்மாக தெரில அந்த நங்கூரம் இறங்குறதான் சொல்லி. இல்லை வேறு யாருக்காவது வந்து அதுலேருந்து தான் நங்கூரம் இறங்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து தான் நங்கூரத்தை உள்ளே போடுவாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிட்ட காட்டியிருக்கேன், அந்த இதுவே வந்து கொஞ்சம் தூரம் தான். நான் வந்து ஜூம்ல தான் போட்டு காட்டியிருக்கேன் அது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. அந்த ஆப்ரேட்டர் வந்து இதை வந்து இந்த பெல்ட்டை வந்து இங்கே வந்து இந்த கிரேனை வந்து இங்கே கொண்டு வந்து அடுத்து வந்து அள்ளி வெளியே கொட்டுறாங்க. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 கிரேன் இதில் நிற்குது. இவ்வளோ நேரம் வந்து நிலக்கரி அள்ளுறது கொட்டுறது அந்த மாதிரி தான் பார்த்தோம். எங்கடா அந்த கார்கோ பாக்ஸ் இருந்தா இருக்கு, அதை எப்படி இது வந்து அடுக்கி வைக்காங்க அப்படின்னா அந்த சைடு வந்து ஒரு சரக்கு கப்பல் நிற்குது, கார்கோ கப்பல் நிற்குது. அதில் வந்து
இதில் உள்ள அந்த சிலது வந்து நவதானியங்கள் இந்த மாதிரி வந்து போகலாம். ஸோ அது அந்த மாதிரி பாக்ஸில் வச்சு தான் வந்து பாக்ஸ் பாக்ஸாக வந்து அந்த கப்பலில் அடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ பெரிய கிரேனு, இது வந்து ஆப்ரேட் ஆகுது இந்த கிரேனு, இங்கிட்டும் அங்கிட்டும் சொல்லி மூவ் ஆகுது. ஸோ அந்த கிரேன் மூலியமாக வந்து ஒரு லாரியில் வந்து ஒரு பாக்ஸ் வருது, வந்த உடனே அந்த கிரேன் மூலியமாக வந்து அதை எடுத்து கப்பலில் அடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு சைடு வந்து கப்பலில் வந்து கூட்ஸும் வந்து இறக்குறாங்க, அது இந்த கிரேனில் வந்து நிற்குது, அங்கேருந்து வந்து அந்த கூட்ஸை வந்து எடுத்துகிட்டு வருது. அப்புறம் வந்து அந்த லாரியில் வந்து அந்த பாக்ஸை வந்து அடுக்கணுன்னா அந்த லாரி வந்து எடுத்துகிட்டு போகுது, இன்னொரு லாரி வந்து உள்ளே வந்து கொண்டு வருது, அந்த பாக்ஸை கொண்டு வருது, அதை ஒரு வந்து ஒரு பெல்ட் வந்து அதை எடுத்து கொண்டு போய் அடுக்குது. இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இதில் நடக்குது. இது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் தூரமாக இருக்குது, உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. எவ்வளோ அழகான பெல்ட்டு, எவ்வளோ அழகாக வந்து அதை தூக்கிட்டு போகுது அந்த கிரேன் மூலியமாக. அந்த கிரேனை ஆப்ரேட் பண்ணுறக்கும் நிறைய பேர் இருக்காங்க, மேலே இருந்தாங்க, தெரிஞ்சுது, குட்டி குட்டியாக அழகாக தெரியுறாங்க. இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன்லவா, இது என்னன்னே எனக்கு தெரியல. நான் நிறைய வேட்டி நிறைய கப்பலில், இப்போ இங்கே இருக்கிற கப்பலில் எல்லாத்துலேயுமே இதை பார்த்துட்டேன். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. யாருக்கா தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நேவி ஃபோர்ஸ் கப்பலும் வந்து உள்ளே நிற்குது. இவ்வளோ கப்பலுக்கு மத்தியில் நேவி ஃபோர்ஸும் உள்ளே இருக்காங்க. நிறைய நேவி ஆஃபீஸரை வந்து நான் உள்ளே வந்து பார்த்தோம். அவ்வளோதான், தூத்துக்குடி ஹார்பரே வந்து அழகாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ மூலமா நீங்களும் ஹார்பரை சுற்றி பார்த்துருவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய், டேக் கேர்.